மனித சமூகம் வாழ்வதற்காக உழைக்கின்றது. ஆனால் இவர்கள் உழைப்பதற்காகவே வாழ அனுமதிக்கப்பட்டவர்கள். தங்கள் இரத்தத்தை வேர்வையாக்கி இரவு பகலாக உழைத்தவர்கள். இவர்கள் உழைப்பால் பலர் பயன்பெறுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு நாட்டின் குடிமகன் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. எங்க அப்பா வாங்கின கடனுக்காக என் படிப்பு நிறுத்திட்டு 7 வருஷமா எங்க குடும்பத்தோட வேலை செஞ்சோம். எங்க அப்பா வாங்கினது பாத்தீங்கன்னு சொன்னா 10,000 ரூபாய் கடன் தான் வாங்கியிருந்தாரு. ஆனா இந்த 7 வருஷமா நான் படிச்சிருந்தேன்னு சொன்னா வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்ற பாதையில இன்னும் நல்லா நடந்திருக்கும். அடையாளம் இல்லாமல் இங்கு தவிக்கும் பழங்குடியினம் தொழிலாளியாக இல்லை இல்லை கொத்தடிமைகளாக. இருளர் என்ற இச்சமூகத்தின் வாழ்வு இருள் சூழ்ந்த ஒன்றாகவே இருந்துள்ளது. அப்பா, பிள்ளை, பேரன் என ஆண்டாண்டுகளாய் ராப்பகலாய் உழைத்து சிதைந்த கதை. சின்ன கடனுக்கு தன்னை தன் குடும்பத்தை அடகு வைத்தவர்கள். எத்தனை எத்தனை ஆண்டு உழைத்தாலும் கடன் தீரவில்லை என்று சொல்லி நசுக்கப்பட்டவர்கள். அதான் எங்கள் அப்பா காலத்துலேருந்து அவங்க கூட சின்ன வயசுலேருந்து மரம் வெட்டியிருந்தேன். அவங்களும் மரம் வெட்டியிருந்தாங்க. அவங்க கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போது அவங்க போனவொடனே அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியல அவங்க அந்த ஓனரால். இப்போ அதால் நான் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்கோ என்னை கூட்டு போயிட்டு வேலை வாங்கியிருந்தார். படித்தறது குறையிறதுனால தான் அவர் என்ன எழுதினார் என்ன போனதுன்னு தெரியுது. ஆனால் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கினது மட்டும் எங்களுக்கு தெரியும். எல்லாருமே கை நாடு வச்சு தான் நாங்கள் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறோம். 25,000 வாங்கி எங்கள் மாமனாருக்கா உடம்பு சரியில்லாத இருந்தது. அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் பார்த்தோம். பார்த்துட்டு மிச்சம் இருந்த காசு என்ன பண்ணோம், பசங்க பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அந்த மிச்ச காசை கொடுத்துட்டு போனோம். பசங்க பார்த்துக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போய் சரி 1 வருஷத்தில் அணிஞ்சிடும் கடன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஏன்னா 500 ரூபாய் 550 ரூபா கல்லு 1,000 கல்லுன்னு சொல்லி தான் கூட்டு போனாங்க. இப்போ உங்கள் அப்பா ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாரு. அந்த கடன் அனுப்பின அழைச்சா தான் நீங்கள் வந்து வெளியே போகணும். அப்படி நீங்கள் அந்த கடனை அடைக்கலானோ அப்படின்னாக்கா நான் எங்கள் பாட்டிக்கிட்ட போயிட்டு எங்கேயாவது நான் பணம் வாங்கின்னு வந்து கடன் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து கடனை அடைக்கிறதா உங்கள் அப்பா வந்து 5-6 வருஷமாக என்கிட்ட வேலை செஞ்சுருக்காரு. அந்த கடனுக்கு உண்டான வட்டியும் முதலுமா நீ போட்டு தான் கட்டணும். 10,000 ரூபாய் அமௌண்ட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 50,000 ரூபாய் வட்டி போட்டு 60,000 ரூபாய் கட்டிங்கன்னா தான் விடுவோம், இல்லைனா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்திட்டே இருவானு. ஒரு வாரத்துக்கு 300 ரூபாய் கூலி, ஒரு நாளைக்கு 3,000 கல் போடுவோம் நாங்கள். அப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ கல்லுன்னு ஆகுது நம்மளுக்கு கணக்கு தெரியாது. சுத்தமாக சம்பளம் கொடுக்காது நிறுத்துகிற ஸ்டேஜுக்கு வந்தார். நாங்கள் கேட்டோம், ஏன்னா எங்களுக்கு வந்து அறக்கிற காசில் பாதியாச்சும் எங்களுக்கு கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்டதுக்கு நீ வாங்கின கடனே ஒன்றும் ஆடிலன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், 2வது வருஷம் கேட்டோம். 2வது வருஷமும் ஆடியில் கடனை. 3வது வருஷம் கேட்டான். 3வது வருஷம்னா 25,000 வந்து 3 வருஷமா அடையலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 3 வருஷமா அடையில, நீ போட்ட அக்ரிமெண்ட் வேணா இருக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. வீடுன்றது வந்து எதுவுமே இல்லை. வீடு வாசலா எங்கங்க ஊர் தாங்க சொல்கிறாங்களோ அங்கங்கே தான் தங்கி மரம் கட்டுறது. எதனால் காடு இல்லையா பஸ் ஸ்டாண்ட் இல்லையா அப்படின்ட்டு தான் தங்குற மாரி மரம் கட்டுறது. அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நல்லதுக்கோ கல்யாணத்துக்கோ அதுக்கு இதுக்கு நல்லதுக்கு கட்டுறதுக்கோ போட மாட்டார். நிர்ணயம் பண்ண கட்டியை வெட்டிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. நிர்ணயம் பண்ண கட்டையை விட கம்மியாக வெட்டினா கொடுக்குற 300-400 ரூபாயில் இன்னும் குறைவான கூலி தான் கொடுப்பாரு. உங்களுக்கு வந்து கடன் அடையுதுனாக்கா நீங்கள் 10-15 வருஷத்துக்கு இங்கேயே வேலை செஞ்சுன்னு இருந்தீங்கன்னா கூட சாப்பாட்டுக்கு அந்த 100-200 கூட நான் கொடுக்காத உங்களை வேலை வாங்க பட்சத்தில் கூட உங்களுக்கு வந்து அந்த கடன் அடையாது அப்படி ஒரு காரணத்தை சொல்லுவார். ஏன்னா ஓனருக்கு தெரியாத கல்யாணம் பண்ணுவோம், ஏன்னா விட மாட்டுக்கிறேர்ல அப்படின்னு நான் ஐடியா பண்ணி வந்து கல்யாணம் பண்ணோம். வந்தால் தான் கட்டை ஏற்ற முடியும், அவங்க எவனும் ஏற்ற மாட்டானுங்கடா வாடா அப்படின்ட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்து கூட்டு போனார். நான் 6th படிக்கிறப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாருங்க. எங்கள் அப்பா இறந்த உடனே நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். ஒரு ஃபோன் வர்றது கூட எங்களுக்கு 3 மாதம் கழிச்சு இல்லை 1 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு ஃபோன் வரும். பார்க்குறதும் அப்படி தான், ஃபோன் பேசுகிறதும் அப்படி தான். நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். எங்கள் அம்மா என் கூட இருந்தால் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குமே, எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன். எல்லா வீட்லேயும் ஃபோன் வரும் இல்லை பார்க்கறதுக்கு வருவாங்க, ஆனால் என்னை மட்டும் பார்க்க யாரும் வர மாட்டாங்க, ஃபோனும் வராது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவேன். எங்கள் அம்மா வரல, ஃபோன் ஒன்றும் எனக்கு ஃபோனே பண்ணலன்னு. அதுமாரி தான் ஒரு நாள் எதிர்ச்சியாக ஃபோன் வந்தது, ஏம்மா என்னை பார்க்க வரலன்னு சொல்லி கேட்டப்போ, நான் இந்தமாரி கஷ்டத்தில் வந்து மாட்டிக்கணுமா, நான் கொத்தடிமையாக வேலை செய்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன அழுகுறுத்தா இல்லை எப்படி புரிஞ்சிக்க முடியல. ஓசூர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோன்னா குழந்தைக்கு தோப்பில் ரணமாக இருந்தது. சார் இதுமாரி சார் இந்தமாரி இருக்குதுண்ணா போயிட்டு வந்துடணா அப்படின்னு, இதுமாரி குழந்தைக்கு ரொம்ப ஆபத்து தான் இருக்குது தோப்பில்.
குழந்தைக்கு ஒரு உயிருக்கு ரொம்ப இதுவாகி போச்சு. வேற ஈ மூச்சு வேற புண்ணா வர ஆகி போச்சு. சி வர கூத்துக்குச்சு வயிற்றுல. குழந்தை இதுமாரி வச்சுருந்தீங்கன்னா காலமாயிடும் குழந்தை அப்படின்றாங்க. போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துன்னு வரணும் அப்படின்னாலாம் அது நாளைக்கு கூட பார்த்துலாம்டா ஃபஸ்ட்டில் வாடா வந்து கட்டை ஏத்துறா அப்படின்னு. சாப்பாடுக்கு என்ன காசு கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு என்ன காசு நீ அட்வான்ஸ் வாங்கினா உன்னை அடியில் நீங்கள் மேல் மேலே துட்டு வாங்கினா எங்கே இந்த கடன் அடின்னு சொல்லி அஞ்சு வருஷமாக அந்த சேம்பிள்ளே வேலை செஞ்சு அஞ்சு வருஷமாக கடன் அடியவே இல்லை. இப்படி எங்களில் ஒருவர் யாராவது ஒருத்தர் சரி தெரியாது நம்ம ஓடிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி வெளியே போகிறோம் அப்படின்னு நான் நினச்சி வெளியே போயிட்டாங்கன்னா கூட அவர் போய் அங்கேருந்து அந்த ஊருக்காரங்கிட்ட பேசி பாதுகாப்பாக அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்துடுவார். இங்கே கூப்பிட்டுன்னு வந்து எல்லார் எதிர்க்கும் கட்டி போட்டு தான் அடிப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் அடித்து அடிக்கும்போது உன்னை அடிக்கும்போது அடுத்தவங்களை பார்த்தாக்க அந்த பயம் வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அதுபோல் அடிப்பார். இது மட்டும் இல்லாது எங்கள் நாங்கள் ஓடி போகிற காலகட்டத்தில் வந்து எங்களை வந்து கூட்டின்னு வராங்கல்ல அதுக்கும் ஒரு 5000 ₹10,000 கடன். இந்த கடனை நீங்கள் தான் அடைக்கணும். நான் ஒரு நாள் வேலை கேட்டு வண்டி வச்சு உங்களை வந்து கூப்பிட்டு வரேன். அந்த கடனை நீங்கள் தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்தி அங்கே வச்சுட்டு வேலை செஞ்சுருந்தார். 4 வருஷத்துல என்ன பொண்ணா எங்கள் வீட்டுக்கு ஒரு உடம்பு சரியில்லாத ஆகிப்போச்சு. அந்த உடம்பு சரியில்லாத இருக்கும்போது நீ கல் வர அப்படின்னு சொல்லுங்கள் அந்த ஒன்றுக்கு வராத காரணத்தினால்தான் உங்கள் நாட்டு வைத்தியம் பாருங்கன்னாங்க. நாட்டு வைத்தியம் பார்த்தா கூட கல் அறக்க முடியல அவரால். அந்த சூழ்நிலை வந்து வயிறு பெருசாகிடுச்சு. ஒன்றுக்கு வந்தால் தான் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஒன்றுக்கு வராத வயிறு பெருசாகிடுச்சு. ஓனர் என்ன பண்ணுறாரு அந்த அந்த கட்டம் ஓனர் வந்து வந்துட்டார். சூழ்நிலை மண்ணு பாரா பார்க்க வருவார். அந்த வரும்போது தான் உட்காந்துருப்பார். என்னடா உட்காந்துருந்து சொல்லி கேட்டார். இதுமாரி அவரால் முடியலண்ணா அப்படின்றதுக்கு என்னடா அட்வான்ஸ் வாங்கும்போது மட்டும் முடியுது அட்வான்ஸ் கைக்குன்னா முடியலடா சொன்ன மாதிரி இவர் கேட்டார். ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால் தானே அடிக்க கடனை அடிக்க முடியும் சொல்லும் போதெல்லாம் என்னையே நீ எகுத்து பேசுறியான்னு சொல்லி என்ன பண்ணார் கல் எடுத்தார். எடுத்து அடிக்கும் போது என்ன பண்ணிட்டாரு ஒதுங்கினார் பாருங்க அப்படியே மண் வீசிக்கிற மம்டி மேலே ஊன்ட்டாரு. அந்த மம்டி வெட்டின உடனே நான் சொல்லிட்டேன் மண் மம்டி வெட்டி ரத்தமாக போதே உங்கள் மண் எடுத்து போயிடா மண் ரத்தம் வர இடத்துல சரியாக போடுவோம் நீங்களாம் ஒய்ப்பாதீங்களாம் என்னடா வயதுன்னு மண் எடுத்து போயிடான்னு சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு நம்ம இது அட்வான்ஸ் வாங்கினதே சாவரத்து தான் வாங்கியிருக்கிறோம் போலுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னு அங்கேயே உட்காந்து ஆயிடுறேன். கை காலை இந்த மாதிரி கட்டிட்டு கவுத்து சணலால் கட்டிட்டு கும்பால் அடித்தார். சாமியை அடிக்காத சாமி அடிக்காத சாமின்னு இப்படி கையெடுத்தாலும் விட மாட்டேன்னார். என்ன அடித்ததும் இல்லாத எங்கள் அப்பாவை அடித்து அந்த ரோட்லேயே அடித்து தன்னார் போய் உயிந்துட்டார். 2 அடி அடித்தார் பல்லும் அந்த விதம் அந்த 2 பல்லும் உயிந்து போச்சு. ஐயோ பா ரத்தமாக அடித்து இது மாதிரிலாம் ஊற்றுதே இந்த வயசு கட்டி பார்க்கணும். எங்களை வந்து அடிக்கும்போது ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த மெத்த மேலேயே வச்சுன்னு இருப்பார். சாப்பாடு கைப்பாடை போட மாட்டாங்க. யாருன்னா கொடுத்தாலாம் ஏன் கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஏன் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது பட்டினப்பு கறந்து சாப்பிட்டோம் செத்தத்தி கடைசிடலாம் அப்படின்னு கேட்பார். கூடு கூடா போய் இறந்து எத்தனை வந்து எங்கள் அப்பனுக்கு எங்கள் பசங்களுக்கு எல்லாம் இருக்குது. அந்த பேரமார்களுக்கெல்லாம் கொடுப்போம் நாங்கள் சாப்பாடு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. காபி அரிசி போய் எங்கன்னா போய் கேட்டுக்கிட்டு வாங்கி வந்தார் கொடுக்க மாட்டாங்க அந்த பொம்பளை. அப்படியே அந்த கொடுமைப்போ நாங்கள் எங்களை அடித்து நாசம் பண்ணி எங்களை ஒரு ஊர் நாட்டுக்கெல்லாம் போகக்கூடாது ஒரு நல்லது கிடத்துக்கெல்லாம் வரக்கூடாது. நாங்கள் அவ்வளோ எங்கள் போட்டோம் அந்த இடத்துல சாப்பாட்டுக்கு வெஞ்சு அப்படியே குழந்தைங்களாம் கத்தோம். சரி நம்மளுக்கு யாரும் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் நம்மளுக்கு வந்து மூட்டு போக மாட்டாங்களே நம்மளுக்கு இதே தான் பழுகுது இடம்னு நாங்கள் அப்படியே நினச்சிக்கணும் ஐந்து பண்ணுவோம் அப்படியே பண்ணுவாங்க. மீசநல்லூரில் ஒரு 143 குடும்பங்கள் அதாவது கொத்தடிமைகளாக இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ் லைவ்லிஹுட்டு வாழ்வாதார திட்டத்துடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவம். ஏன்னா நிறைய திட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் ஆனால் இந்த வாழ்வாதாரத்துடன் இணைச்சி இதை எடுக்கிறது வந்து பெரிய ஒரு சேலஞ்சிங் ஒன். இதில் என்ன அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் வந்து ஃப்ராக்மெண்டடாக இருந்தவங்க. அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி லீடர் அப்படின்ட்டு அந்த பகுதியில் இல்லை அவங்களுக்கு. அதோட இம்பாக்ட்னஸ் ஒரு ஊரில் வந்து ஒரு 4 பேர் 4 குடும்பம் 5 குடும்பம் இப்படி தான் இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்க வந்து குடும்பத்தோடு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே இண்டஸ்ட்ரி தேவை டிமாண்ட் இருக்கிறது வந்து பெரும்பாலும் அந்த செங்கல் சூளை. நமது மாவட்டத்தில் மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் கூட வந்து இந்த இருளர்கள் குறிப்பாக ஏன்னா அவங்க தான் ரொம்ப வல்னரபிள் குரூப். எந்த விதமான டைமும் சென்ஸும் இல்லாமல் ஈவன் அவங்க வந்து பாண்டு பீரியட் வந்து 10 வருஷம் 15 வருஷம் சொல்லி கூப்பிட்டு போனால் கூட
அதையும் மீறி வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள். வெறும் 20,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு 20 வருஷமாக கொத்தடிமைகளாக இருந்தவங்கலாம் அங்கே இருக்காங்க. அங்கே ஒரு இடத்து ஒருத்தர் ஒரு பெரியவரை நாங்கள் மீட்டெடுத்து பார்த்தா அவருக்கு பேர் வந்து கன்னியப்பன், 85 வயது அவருக்கு. 85 வருஷத்தில் வந்து அவர் வந்து கடந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனை தான் ஃபஸ்ட்டு டைம் அவர் பிறந்ததுலேருந்து ஓட்டு போடுறாரு. அவ்வளோ வல்னரபுளாக அவங்களுக்கு எந்த விதமான உலக பார்வையும் இல்லாமல், அரசு கொடுக்க அரசுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ அவங்கள வந்து மீட் எடுத்ததுக்கப்புறம் வந்து அரசு மூலமாக சில திட்டங்கள் மூலமாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்கு சில ஸ்கீம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஸ்கீம்ஸும் அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் சில பேர் வாங்க முடியல, அதுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. அவங்களுக்கு வந்து சரியாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பேமெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கைட்லைன். ஆனால் அந்த பேங்க் அக்கௌண்ட்டு அவங்களால் ஓப்பன் பண்ண முடியல. ரிவ்யூ மீட்டிங் நடக்கும் போகும்போது நான் ஜாயின் பண்ண புதுசில் வந்து ஏன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு எந்த விதமான அடையாள அட்டையும் இல்லை, அதனால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு காரணத்தை முன் வச்சாங்க. ஸ்கீம் இருக்குது, அவங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்டேருந்து எங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை, கிரிப்பும் இல்லை. நாங்கள் கொடுக்கக்கூடியதை அவங்க வந்து ஒரு பயன்பாட்டிற்கு கொண்டு வர்றதுக்கும் அவங்களுக்கு மனநிலைமை இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இது கூலி வேலை, டெய்லி வேஜஸ், காலையில் வேலையை ஆரம்பிச்சுட்டு சாயந்தரம் வந்துச்சுனாக்க சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும். வேறு எந்த விதமான பொறுப்பையும் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலேயே அன்றைக்கி இல்லை. அவங்க ஆர்டர் வச்சுருக்காங்க, பட்டா வச்சுருக்காங்க, ஆர்டர் வீட்டு கட்டுறதுக்கு ஆர்டர் வச்சுக்கிறாங்க. ஏன் கட்டலை அப்படின்னாக்க வழி சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் போய் வந்து 30,000-35,000 பணம் போட்டு நான் கட்டி அந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து அந்த பில்லை நான் கொடுத்து அந்த பணத்தை நான் வாங்கக்கூடிய ஒரு நிலை. அந்த பணம் இல்லை சார், இன்றைக்கி எனக்கு 100 ரூபா கூட என் கையில் கிடையாது. என் குடும்பம் இன்றைக்கி நான் வேலைக்கு போகலை அப்படின்னாக்கா இன்றைக்கி என் குடும்பம் மொத்த பேரும் 3 வேலையும் நாளைக்கு பட்டினியாக இருப்பாங்க. இந்த நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் வீடுன்றது எங்களுக்கு கனவுல கூட கிடையாது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவர்களை ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர்களாக்கி, இவர்கள் எந்த துறையில் வந்து அவர்கள் வந்து கொத்தடிமைகளாக இருந்தாங்களோ அதே துறையிலேயே அவர்களை வந்து முதலாளியாக மாற்ற முடியுமா அப்படின்றது தான் இதோடைய சாரம்சம். கொத்தடிமைகளாக மீட்கப்பட்ட அந்த மீசனூரில் உள்ள மக்கள் என்ன தேவைன்ற அடிப்படையில் பார்க்கும்போது, ஏற்கனவே இருந்த இடத்துல அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கோ இல்லை மற்றபடி தங்க வசதி இல்லாத பட்சத்தில் இப்போ அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து இங்கே நமக்கு மீசனூரில் நமக்கு அவங்களுக்காக 143 ஹவுசஸ் நம்ம ஃபஸ்ட்டில் கட்டி கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். கோபர் கேஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட வேஸ்டேஜ் எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்தோம். அந்த இடத்துல அவங்க சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிறதுக்காக கழிப்பிட வசதிகள் ஏற்பட்டு வீட்டுக்கு ஒரு கழிப்பிடம் கட்டி கொடுத்தாச்சு அவங்க. நாங்கள் வீடை கட்டியாச்சு, வீட்டுக்குள்ளே கொடுத்தாச்சு, வீட்டை கட்டினது மட்டும் கிடையாது எல்லா ஃபெசிலிட்டியும் போட்டு அவங்கள்ட்ட சாவியை கொடுத்தாச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்வாதாரம் ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து பசு மாடு கொடுத்தோம், கறவை மாடு கொடுத்தோம். அதை கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 27 பேருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தோம். கொடுத்துட்டு ஒரு 15-20 நாள் கழித்து அவங்கள போய் பார்க்க போகும்போது, அந்த குடியிருப்பு பகுதிக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இவங்க கொடுத்ததுக்கப்புறம் இந்த 20 நாளில் அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்திருக்கும். எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 7-8 லிட்ரு பால் கறக்கும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து 200 ரூபா கிட்ட வருமானம் வரும். கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுட்டு தான் அங்கே போய் பார்க்குறாங்க. போனால் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ். எங்களுக்கு வந்து சொந்தமாக மாடு வந்துச்சு, வீடும் வந்துடுச்சு, நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். வாழ்வாதார ரீதியாக எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். வேலை வாய்ப்பு இல்லாததுனால சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னு சொன்னால், மாட்டுக்கு எங்களுக்கு வந்து அது தீவனமோ இல்லை மற்றபடியோ மாட்டுக்கு தேவையான பொருட்கள் எங்களால் வாங்கி இல்லை மேய்க்கவோ எங்களால் முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. கொடுத்த அத்தனை மாடு வந்து 4 லிட்ரு கறக்கக்கூடிய மாடு 1/2 லிட்ரு கூட கறக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு மாடும் வந்து இழைச்சி போய் சுத்தமாக உணவு பற்றாக்குறையில் இருக்குது. கன்றுக்குட்டி 2-3 கன்றுக்குட்டி போட்டது, இறந்ததுக்கப்புறமும் பறந்துருச்சு. இந்த மாடுகள் முன்னாடி கட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் போய் கேட்கும்போது அதில் மாடு வந்து அதில் 8 மாடுகள் வந்து நாங்கள் கொடுத்ததுலேயே இறந்துருச்சு. அவங்க சும்மா கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு உணவு பொருள் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா அதை கொடுக்குறாங்க.
அப்போ அந்த அவங்கள்ட்ட பேசும்போது ஏன் வந்து இந்த இதில் வர்ற வருமானம் உங்களுக்கு பற்றிய வருமானம் வரட்டும் சார், ஆனால் வந்து இதை வளர்க்க முடியல எங்களால், எங்கள் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களுக்கே எங்களால் சம்பாதிக்க முடியல, வருமானம் இல்லை, உழைக்க தயார் ஆனால் எங்கள் உழைப்புக்கு தகுந்த வருமானம் எங்களுக்கு வர முடியல. ஒரு சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவ ஏற்கனவே இருந்த ஊர்லேருந்து வந்து ஓனர்கள் வந்து மறுபடியும் கொத்தடிமையாக கூப்பிட்டு போகிற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டாங்க. ஒரு சில குடும்பங்கள் வெளியூர் போயிட்டு அங்கே தங்கி தான் வேலை செய்யணும், இங்கே வேலையே இல்லை, இங்கேருந்து என்ன பண்ண முடியும், சாப்பாட்டு கூட வழி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால மாடுகள் வந்து நிறைய மாடுகள் வந்து எங்களால் மேய்க்க முடியாத ஒரு காரணத்தினாலும் தீவனம்லாம் சரியாக கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினாலும் மாடுங்க வந்து சில மாடுகள் வந்து இறந்து போச்சு. அப்படி இருக்கும்போது எங்கள் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது எங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக். அடுத்து கொடுத்தாச்சு அவங்களுக்கு தேவையானதை வாழ்க்கையில் முன்னேற வேண்டு கொடுக்காச்சு, அதையும் ஏற்றுக்க முடியல அப்படின்னாக்க அப்போது எப்படி அவங்களுக்கு புண்ணாக்கு வாங்கி கொடுக்குறது, எப்படி அவங்கள ஒரு டைவர்ஷன் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் சேலஞ்சஸாக இருந்துச்சு. அப்போ தான் நாம் யோசித்தோம், சரி இதை வந்து உங்களுக்கு தனி அசெட்டாக கொடுக்கறதுனால தானே இந்த பிரச்சனை, இதை வந்து கம்யூனிட்டி அசெட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்த மாடு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு 150 மாடுகள் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய மாட்டுக்கொட்டை அமைச்சு அதில் அவங்களுக்கு வச்சு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த திட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் இதில் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தது அவங்களுக்கான ஒரு நிலையான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், இல்லைனா அவங்க மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு நிறுவனத்துலேயோ இல்லை ஏதாவது வந்து ஒரு ஃபார்ம்லேயோ போய் மறுபடியும் கொத்தடிமைகளாக சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருந்தது. இவ்வளோ ஹராஸ்மெண்ட்டை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன அவங்கள வந்து ஒரு எஃபெக்டிவாக அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேற்ற முடியும் அப்படின்ட்டு பார்க்க போகும்போது தான் ஒரு எல்லா எங்கள் இப்போ நிர்வாகத்தில் இருக்கிற அனைத்து துறைகள் அலுவலர்களையும் கூப்பிட்டு இவங்களையும் பயனாளிகளையும் நான் அழைத்து அவங்க முன்னிலையில் உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் வரணும், எப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட ஒரு தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதை அலுவலர்கள்கிட்ட சொல்லி அவங்களுக்கு தேவையானதை எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன திட்டங்கள் மூலமாக அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 துறைகளை இணைச்சி நாங்கள் அவங்கக்கிட்டேயே ஒரு சர்வே பண்ணி அவங்களுக்கு ஒரு லைவ்லிஹுட் ஏற்படுத்தி கொடுக்கணும், என்ன பண்ணுனா நீங்கள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து ஒரு செங்கல் சூளை எங்களால் பண்ண முடியும், கறி சூளை போட முடியும், இந்த மாதிரி மாடு வச்சுட்டா நாங்கள் பண்ணை வச்சு பார்த்துப்போம், அந்த மாதிரி ஒரு 8 வகையான தொழில்கள் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் 143 குடும்பங்களையும் தனித்தனி குழுக்களாக நாங்கள் பிரித்தோம், தொழில் குழுக்களாக எந்தெந்த தொழில் யார் யார் பண்ண முடியுமோ அந்தந்த தொழிலுக்கு அவங்கவுங்கள நம்ம பிரித்து கொடுத்தோம். ஏற்கனவே இருந்த இடத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒரு ஓய்வு அறை இல்லாத மாதிரி பட்சத்தில் அதை கருத்தில் கொண்டு அங்கே நம்ம பக்கத்தில் நியர்பையில் ஒரு தங்கும் ஓய்வறை ஒன்று ஒரு கூடம் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தோம். இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னாக்கா அந்த பீரியடில் அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பாலை கறந்துட்டு வெளியில் போய் விற்றா கூட அதை மற்ற கம்யூனிட்டி வாங்க தயாராக இல்லை. இவங்கள்ட்ட பால் வாங்கணுமா அப்படின்ற ஒரு ஒதுக்கீட்டுத்தனமாக அவர்களை பார்த்தாங்க. அதையும் இந்த திட்டத்தில் இந்த கம்யூனிட்டி அசட்டாக மாற்றினதுக்கப்புறம் ரெண்டையும் அதை மாற்றிட்டோம். பொருளும் இப்போ அந்த கொடுத்த அந்த அசட்டும் நல்லபடியாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அதில் வர்ற அவர்களுடைய வருமானத்துக்கும் அவங்களுக்கு போதுமான ரெவன்யூ அவங்களுக்கு வர வச்சு அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருமானம் அவர்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு நியாயமான முறையில் போகுதா அப்படின்றதுக்காக வேண்டி தான் இதை எங்களுடைய துறை ஆவியினோடைய அதை இணைக்கப்பட்டிருக்குது. இந்த அசோலா யூனிட்லேருந்து தான் மாட்டு பண்ணைக்கு தேவையான அசோலா எல்லாமே இங்கேருந்து தான் பண்ணி கொடுக்குறாங்க. அசோலா வாங்கி போடுறதெல்லாம் வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் மூலமாக டைப் பண்ணிவிட்டு அவங்க தான் அந்த சீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து தொட்டியும் அவங்க தான் கட்டி கொடுத்துருக்காங்க.
பேப்பர் பேக் மிஷின் எங்களுக்கு போய் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர் பேக் மிஷினுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுலேயும் நாங்கள் கொஞ்சம் பேர் வேலை செய்கிறோம். அது போக பெட்ரோல் பங்க்கும் வச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் பங்க்லேயும் நாங்கள் வேலை செய்துட்டு அது மூலிமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மரம் வாங்க தெரியாது, ஆனால் வேலை தெரியும். மர வெட்ட தெரியும், கறி சூளை செய்ய தெரியும், செங்கல் அறுக்கு தெரியும், செங்கல் சூளை வைக்க தெரியும். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த செங்கலுக்கு மண்ணி எங்கேருந்து ஓட்டிட்டு வரணும், அந்த செங்கல் எங்கே விற்கணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். எந்த இடத்துல அவங்களுக்கான சவால்கள் வருதோ அந்த இடத்துல எல்லாம் கவர்மெண்ட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலான இந்த மாவட்ட நிர்வாகமும் வந்து இன்டர்வீன் பண்ணிட்டு ஒரு ஒரு இடத்துலையும் இப்போ மண் எடுக்கிறது பிரச்சனைனா அது கனிம வளத்துலையா இல்லை வந்து பொதுப்பணித்துறையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அங்கே இன்டர்வீன் பண்ணி அங்கே போய் பர்மிஷன் வாங்கி கொடுத்தோம். அதே மாதிரி மரம் வெட்டும்போது பார்த்தோம் ஊராட்சிகள்லேயோ இல்லை பிடபிள்யூடிலேயோ பிரச்சனை இருக்கும், அங்கே போய் இன்டர்வியூன் பண்ணி நம்ம பர்மிஷன் வாங்கி கொடுத்தோம். உங்களுக்கெல்லாம் 10 மணி வேலை சார், எங்களுக்கெல்லாம் 6 மணி வேலை. விடிகிறதுக்குள்ளே நாங்கள் வேலைக்கு போனால் தான் எங்கள் எங்களுக்கு முதலாளிகள் வந்து சம்பளம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதில் குழந்தைங்களை போய் நாங்கள் எங்கள் பள்ளியில் கொண்டு போய் வச்சுக்கிறது, விட்டதுக்கப்புறம் வந்து மத்தியானம் 2 மணிக்கு வந்து அவங்களை யாரும் கூட்டிகிட்டு வர்றது, இப்படி இப்படி நிறைய பிரச்சனைகளை அவங்கள சந்திச்சு வந்த காலகட்டத்தை தாண்டி மாற்றி இன்றைக்கு அவங்க குழந்தைகள் அவங்க குடியிருக்கிற பகுதியிலே வந்து ஒரு அங்கன்வாடி சென்டர் கட்டி அங்கேயே அவர்களுக்கு ஒரு டீச்சர் போட்டு சமையல் கொடுத்து அங்கே அங்கே அவர்களுக்கு அந்த பள்ளியுடைய முதல் ஸ்டெப். இரண்டாவது, அந்த பள்ளியில் படிக்கிற அப்படியே படித்தா கூட அவங்க வந்து அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர். 12வதுக்கப்புறம் 10வதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு திருமணம், குழந்தை திருமணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வயசில் 15 வயசில் 2 குழந்தையோடு இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் இருந்தது. அப்போ அவங்களுக்கு அந்த ஹெல்த் எஜுகேஷனையும் நம்ம சொல்லி இன்றைக்கி அந்த 12th முடித்த எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் அவர்கள் கல்லூரியிலையும், அது வந்து அவங்க ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறதாலும் சரி, நர்சிங் படிக்கிறதாலும் சரி, வேறு எனி குவாலிஃபைடு சிஸ்டம் கிடைச்சாலும் சரி, அவங்களுக்கு போதுமான பொருளாதார வசதி செய்து அவர்களை படிக்க வைக்கிற முயற்சியும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சியோ இல்லை சுப நிகழ்ச்சிகளோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்கும் பட்சத்தில் இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு சமுதாய கூடம் ஒன்று வேணுன்ற மாதிரி தேவை இருந்தது. அதன் பிரகாரம் ஒரு சமுதாய கூடம் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தோம். அரசாங்கத்து வீடு தந்தாங்க, இங்கே இருந்து வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சோம். அது முடியல. அப்பாவே அம்மாவும் வந்து கூட்டுமிட்டாங்க கடங்காருங்க. அவர் வந்து கூட்டுமிட்டால நானும் என் தங்கச்சி இன்னொரு தங்கச்சி மூணு பேர் தான் வீட்டில் இருந்தோம். வீட்டில் இருந்துக்குன்னு நான் களைவெட்டு போயிட்டேன், என்னால் படிக்க முடியல. என் தங்கச்சியும் ரெண்டும் இருக்கலாம் நினச்சோம், இருக்க முடியல. அதனால் நான் களைவெட்டு போயிட்டேன், என் தங்கச்சிங்களுக்கு படிக்க வச்சுக்கணும்னு பாதுகாப்பாக இருந்தேன். அதுக்கு வந்து ஒரு நாள் பிடி மேடம் எல்லோரும் வந்தாங்க. அதுக்காக அவங்ககிட்ட போய் சொன்னேன். அவங்ககிட்ட அவங்க நடவடிக்கை எடுத்து எங்கள் அப்பா அம்மா இட்டுன்னு வந்து விட்டாங்க. அப்படின்ட்டா இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓனர்கிட்ட கொத்தடிமையாக இருக்கும்போது நினச்சி பார்த்துருப்போம், எத்தனையோ நாள் அந்த மயிலையும் அந்த தார்ப்பாய்க்கு அடியிலையும் தங்கிட்டு இருக்க சொல்ல நினச்சிருப்போம். நமக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு இருக்காது, ஒரு ஓலை குடிச்சியாக இருந்தால் கூட ஓய்வாத வீடு இருந்தாக்கா அதில் நம்ம படுத்து தூங்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் எங்கள் அம்மாலாம் நிறைய நினச்சி வேதனைப்பட்டிருப்போம். ஆனால் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு கொடுத்து அதுக்கு பயோகேஸ் கொடுத்து இதெல்லாம் விட நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இங்கே செய்து கொடுத்துருக்காங்க. அங்கே கஷ்டப்படுறது இங்கே கொஞ்சம் நிம்மதியாகுது, பசங்க நல்லா படிக்குது. எங்கள் அப்பாவுக்கு வந்து வயசு தெரியாது எனக்கு. எங்கள் நாங்கள் 7 பேருமே இந்த வருஷம் நாங்கள் ஓடு போடுத்துனாங்க. இப்போ நல்லா இருக்கிறோம் நாங்கள், எந்த குறையும் கிடையாது எங்களுக்கு. எனக்கு கலெக்டர் சார் தான் பிகாம் படிக்க வைக்கிறாரு. அப்போ வந்து நான் நரகத்தில் இருந்த மாதிரியே இருந்தேன், இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் எங்கள் அம்மா கூட இருக்கிறத பார்த்தா. கஞ்சி தான் சாப்பிட்டுருந்தோம் சார், இங்கே வந்து தான் குழம்பு சோறு நல்லா சாப்பிடுவோம். இப்போ நான் என் பசங்க நல்லா படிக்கிறாங்க, இப்போ நாங்கள் கொத்த வந்த பிறகு நல்லா இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, அதில் நாங்களே ஓனராக இருக்கிறோம். எங்களுக்கு போதுமான சம்பளம் கிடைக்குது, வேறு வேறு சம்பளம் கிடைக்குது, நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம். எங்கள் ஊரில் பார்க்கலாம் பார்க்கல, எங்கள் இங்கே வந்து வேதா பார்க்கவே பார்க்குறோம். எல்லாமே ஊஞ்சல் இருக்குது, குதிரை இருக்குது, அது சர்க்கஸ் இருக்குது, மால் போயிடுது, அதுக்கு இருக்குது, சொத்து இருக்குது. நாங்கள் பசங்களாம் சேர்ந்து ஜாலியாக விளாடுவோம்.
கிராமத்தை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக கொடுக்கணும் அப்படின்றத மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டதுனால அதை நாங்கள் இன்றைக்கி செய்து முடிச்சிட்டோன்ற ஒரு நிறைவு இருக்கிறது. எங்களுக்கு வாழ்க்கை வந்து இந்த கொத்தடிமையோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு அங்கேருந்து வெளியில் வந்தவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறியிருக்கு அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி அவங்களாலேயே கொண்டுட்டு வர்ற அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்காங்க. இப்போ மண் வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து 100% வந்து கவர்மெண்ட்டு தான் அந்த இடத்துல இன்டர்வியூன் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களே வந்து எங்களுக்கு எங்கே இருக்குது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம், எங்களுக்கு வந்து இது தேவைப்படுது, நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி மரம் வேணும் அப்படின்னா அவங்களே டைரெக்டாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம், எங்களுக்கு வந்து இது தேவை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து முன்னேறியிருக்காங்க. மாடு அதே மாதிரி தான் வந்து பண்ணையாக ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூன் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அது லாஸ்ட் டைம்லாம் பார்த்தோன்னா க்ரீன் ஃபாடர் வாங்குறதுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ட்ரை பண்ணியும் கிடைக்கல. ஆனால் அவங்களே போய் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு இங்கே இருக்குது, நீங்கள் வந்து உங்களோட ஹெல்ப் இருந்தால் எங்களுக்கு கிடைச்சிரும், எங்களுக்கு கைட் பண்ணுங்க அப்படி தான் வந்து நின்னாங்க. ஸோ ஒரு பெரிய எவால்வேஷன் நடந்திருக்கு. அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் இந்த வெளி உலகத்தை பற்றி, இங்கே எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கிறது, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வந்து எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எவால்வேஷன் அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு. இதுக்கு முன்னால் நாங்கள் வந்து ஒரு ஓனர்கிட்ட கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்ச கிளி மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு ரொம்ப கஷ்ட நஷ்டத்தோடு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓனர் விட்டு வெளியே வந்து நாங்கள் ஒரு சுதந்திர பறவையாகவும் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாகவும் ரொம்ப எங்களால் சொல்லிக்க முடியாது. இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு கனவு தான் காண இருப்போம் நாங்கள் நிறைய நேரத்தில். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சுதந்திரமாக ஒரு சுதந்திர பறவை போல் சந்தோஷமாக பறந்து நாங்களும் நினச்ச இடத்துக்கு போகிறோம், நினச்ச வேலையை செய்கிறோம், நினச்சபடிலாம் நாங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் ஆகணுன்றத கனவு காண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வாழ்க்கையில் இன்னும் இருக்கிற மக்கள் மாதிரி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி பாதையில் போகலாமா அப்படின்ற ஒரு கனவு உலகத்தோடு இருக்கிறோம். மாற்றம் வரும் வரை நாம் அவங்க கூட இருக்கணும். ஏதோ எடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்ட்டு போனோம் அப்படின்னா நம்ம கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க திரும்ப பழைய நிலைமைக்கு தான் போகிறாங்களோ இல்லையா, அவங்க எண்ணத்தில் கூட அந்த மாற்றத்தை அவங்களுக்கு பதிவு வர மாட்டேங்குது. இதை கொண்டு வர்றதுக்கு தான் இது ஒரு சின்ன விஷயந்தான். அரசு நிறுவனம் தொடர்ந்து அவர்களுக்கு எல்லா துறையில் இருக்கிற ஸ்கீம் எல்லாம் கொடுத்து அவங்க அந்த பிளாட்ஃபார்மில் தன்னிச்சையாக நின்று அந்த பொருளாதார சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தன்னால் வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கை வர வரைக்கும் நம்ம அவங்க கூட இருந்தோம் அப்படின்னாக்க இது மாதிரி இருக்கிற கொத்தடிமைகள் அத்தனை பேர்த்துடைய வாழ்க்கையிலையும் நம்ம மாற்றத்தை உறுதியாக கொண்டு வர முடியும். பல ஆண்டுகளாக இவர்களை சுற்றி வந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கிறது. இம்மக்களின் புன்னகைக்கு பின்னால் ஒளிந்துள்ள கண்ணீர் இனிவரும் தலைமுறைக்கு நிச்சயம் கிடையாது. புதிய வெளிச்சம் நிரந்தரமாகட்டும். தூரத்தில் தூண்டில் கட்டம் தோ கண்ண குருவிகளா, தூரத்தில் தூண்டில் கட்டம் தோ கண்ண குருவிகளா, ஒரு வண்ணம் பாடுதே ஒரு கிளிகள் ஆடுதே. ஓ காஞ்சிபுரம் போலாமா, காசி மலை வாங்கலாமா, காஞ்சிபுரம் போலாமா, காசி மலை வாங்கலாமா, உனக்கு அழகா இருக்குமே உனக்கு அழகா இருக்குமே. ஓ காசி மலை வாங்கலனா மனம் எல்லாம் வாடுமையா, காசி மலை வாங்கலனா மனம் எல்லாம் வாடுமையா, நீ வாங்கி கொள்ளையா நம்ம வாங்கி கொள்ளையா. ஓ தீர்க்கங்கொண்ட திருநாளா போனாலும் பார்க்கலமே, தீர்க்கங்கொண்ட திருநாளா போனாலும் பார்க்கலமே, நம்ம ஜோடியா போலாமா, ஓ நம்ம சேர்ந்தே போலாமா. ஆ